हेलो एवरी वन वेलकम बैक टू माय चैनल अभिनया चक्रवर्ती इनकी नम्बर वीडियो पाक पर्सनल एक्सपीरियंसा हाउ डू प्रिपेयर फॉर माय प्रेगनेंसी प्रेगनेंसी प्रिपरेशन एपी प्रेगनेंट आना स्टेप्स पड़ो अब वीडियो ना शेयर पड़े सो इन केस इफ यू प्लानिंग फॉर प्रेगनेंसी इफ यू प्लानिंग टू हैव अ बेबी अब कंपा इत वीडियो यूस्फुला स्किप कड़ी वरी पांग प्रेगनेंसी अब इट डिपेंड्स ऑन द इंडिविजुअल्स बॉडी सब कपल के पाती टाइम दे डिसाइड टू हैव अ बेबी अभी इमीडियटा सर्टन पीपल को वो कुछ टाइम बॉडी वो अडाप्ट प्रिपेर आगे वो टाइम सो इट डिपेंड्स ऑन द इंडिविजुअल्स बॉडी इतना एक्सपीरियंस एपीना कल्याण आई ऑलमोस्ट वन अंड हाफ इयर्स नॉट वन अंड हाफ इयर्स क्लोज टू वन अंड हाफ इयर्स आई बिकेम प्रेग्नेंट अंड अगर सर्टन विषय वीडियो ना शेयर पड़े सो फर्स्ट थिंग நீங்க வந்து प्लान பண்றீங்க இட் இஸ் ஸ்டில் நாட் ஹேப்பனிங் அப்படினா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ விசிட் a டாக்டர் கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர் எந்த ஹெசிடேஷன் இல்லாம யூ கோ செக் வித் தி டாக்டர் ஏன்னா அப்ப வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நம்ம வந்து நினைச்சுப்போம் ஓகே ஐம் ஹெல்தி அந்த ப்ராப்ளம் இல்ல எதுமே அப்படி நம்ம நினைக்கலாம் பட் நீங்க மீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம் அப்படி தெரிய வந்தத தான் என்னோட தைராய்டு ப்ராப்ளம் சோ நாங்க போன ஒரு ஜெனரல் கேஷுவல் விசிட் போயிருந்தோம்போது தான் செட் டெஸ்ட் எடுக்கலாம் ब्लड டெஸ்ட் எடுக்கும்போது தெரிய வந்து தைராய்டு இருக்கு அப்படினு சோ தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு அதெல்லாம் செக் பண்ணும்போது தான் தைராய்டு வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி தைராய்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து அதுல இருக்கு சோ அதோட லெவல்ஸ் வந்து கண்டிப்பா பேலன்ஸ்டா வெச்சுக்கணும் அப்படினு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அண்ட் அதுபடி அண்ட் ஷி ஸ்டார்டட் தி மெடிக்கேஷன் ஆல்சோ அண்ட் தைராய்டுக்கு வந்து பெருசா மெடிக்கேஷன் ஒண்ணும் இல்ல சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் தென் அந்த டேப்லெட் ஒன்னு கொடுப்பாங்க அது தி தைராய்டு அந்த டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க which you'll have to take it early in the morning na idu vandu or separate video ve na post panirken adhaadu thyroid issue irundha kuda how do you get pregnant solli na or thani separate video potirken nama channel la so andha link kida kudukuren neenga adhu check panni paarenga so yeah so thyroid ad start pannu the next day la irundhe na medication um tablets um adhu kedukka aarambichiten and adu padi and advice padi ponom so adukaga da enna solrana neenga first you check with your doctor ena avanga edukra test naliyo illa nama avukitta interact pannumbodhu we get to know a lot of things so adu padi nama irukkumbodhu nama adukapra nama plan pannana things will become little easier so first thing nama panna vendiyadhu vandu pathina please visit a doctor and adutha pathina have a balanced diet டயட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து பிரெக்னன்சி இஃப் யூ பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை பொதுவாகவே நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு டயட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் அதுவும் இந்த டைமில் வந்து மெயின்டைனிங் அ ப்ராப்பர் டயட் பேலன்ஸ் டயட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டயட்டுங்கும் போது நம்ம ஹை கேலரி ஃபுட் ரெடியூஸ் பண்ணுறது நிறைய ப்ரோட்டீன்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் உங்கள் டயட்டில் டெய்லி டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து பெருசாக அப்படி கிடையாது அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணவும் மாட்டேன் பட் ஆஃப்டர் ஐ கேம் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ் ஏன்னா தைராய்டுங்கும் போது கொஞ்சம் வெயிட்டும் அந்த ஹெவி ஹையர் சைடில் இருக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் டயட் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம டயட் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணும் போது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமே அது வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும் ஆல்ரெடி நம்ம ஒபீஸாக இருந்தால் அதில் நம்ம கேரி பண்ணும்போது ப்ரெக்னன்சி வந்து கொஞ்சம் டஃப் ஆகிடும் அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ பேலன்ஸ் டயட் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ப்ரெக்னன்சி ஃபேஸும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் திங் த மெயின் திங் இஸ் நம்ம டயட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் டயட்டுனாலே வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக அந்த சார்ட் படி இருக்கணும்னு அப்படி கிடையாது ஹை கேலரி ஃபுட்ஸை நல்லாவே அவாய்ட் பண்ணிடலாம் ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் நிறைய அவங்க டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாலே போதும் அதுவே நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் யோர் வெயிட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதும் அப்படி தான் சின்ஸ் எனக்கு இந்த தைராய்டு இஷ்யூ இதனால இருந்தனால கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருந்தது அண்ட் டாக்டர் சொன்ன விஷயமும் அதுதான் வெயிட் வந்து கண்டிப்பாக இட் ஷுட் மேட்ச் யோர் பிஎம்ஐ கரெக்டாக இருக்கணும் இஃப் யூ ஒபீஸ் நம்ம அந்த கேட்டகரியில் இருந்தோன்னா கெட்டிங் ப்ரெக்னென்ட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க இஃப் யூர் எக்ஸசைஸ் ஃப்ரீக் நீங்கள் ரெகுலராக அதை பண்ணுவீங்கன்னா வெல் அண்ட் குட் அதர்வைஸ் வாக்கிங் ஆச்சு உங்கள் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து எக்ஸசைஸ் அதில் எனக்கு பெருசாக செட் ஆகலை ஐ வாஸ் நாட் ஓகே வித் இட் ஸோ நான் ஃபாலோ பண்ணது வாக்கிங் மட்டும்தான் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் நாங்கள் அப்போ பெங்களூரில் நாங்கள் முன்னாடி ஸ்டே பண்ணி தெரியல அது வாஸ் எ லேக் பக்கத்தில் ஒரு லேக் இருந்தது ஸோ அது யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் அங்கே வாக் சின்ன வாக் போகிறது அதை யூட்டிலைஸ் பண்ணி நான் வாக்கிங் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன் இட் வாஸ் நாட் எக்ஸசைஸ் எல்லாம் எனக்கு கிடையாது பட் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது உங்கள் பாடிக்கு செட் ஆகுமோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ தட் மெயின்டைனிங் அ ப்ராப்பர் டயட் அண்ட் வெயிட் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில்
அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்கிங் மல்டி விட்டமின்ஸ் வித் ஃபோலிக் ஆசிட். இது வந்து டாக்டர் டிஸ்கஷன்லேயே உங்களுக்கு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனாலும் யூ கேன் டேக் இட். விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து வித் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டாலே இட் வில் பி வெரி குட். ஏன்னா அது வந்து நம்ம பாடியை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணும். ஃபோலிக் ஆசிட் வந்து இட் வில் கிவ் யூ த பெஸ்ட் ப்ரிப்பரேஷன். அது வந்து குழந்தையோட பர்த் டிஃபெக்ட்ஸ்லேருந்து, எஸ்பெஷலி ஸ்பைனலில் வர டிஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக அது வந்து இட் வில் கீப் இட் அவே. ஸோ ஃபாலிக் ஆசிட் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். எனக்கு வந்து நான் கல்யாணம் கொஞ்ச நாள்லேருந்தே அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் மை சிஸ்டர்லாம் வந்து அவங்க டாக்டர் தான், அவங்களே இது சொல்லியிருந்தாங்க நீ ஃபாலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு அதுவுமே நம்ம எப்போவுமே எது எந்த ஒரு இதுவுமே வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஸோ யூ கேன் வெரி வெல் செக் வித் அ டாக்டர் அண்ட் தென் ஸ்டார்ட் டேக்கிங் திஸ். இந்த ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் பாடியை வந்து பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணும் ஃபார் ப்ரெக்னென்சி, அவ்வளோதான். ஸோ தென் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் இட் வில் கீப் யூ ஹெல்த்தி. ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீப் யூ ஆஃப் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ரிலாக்ஸ்டாக மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஒர்க்கிங், நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப் ஒர்க் லைஃப் ரெண்டுமே பேலன்ஸ் பேரலாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்தாலுமே அது கண்டிப்பாக உங்களோட த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் வந்து கண்டிப்பாக குறைக்கும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலே இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை வேறு எதுலேயும் என்கேஜ் பண்ணிக்கோங்க. உங்களை எது கொஞ்சம் ஈஸனாக பண்ணுமோ அதில் இன்வால்வ் ஆகிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காத மாதிரி கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போனாலே இட் இஸ் வெரி குட். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் அண்ட் ஸ்மோக்கிங் கன்சம். ஸோ லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் இன்டேக் இல்லை ஸ்மோக்கிங். நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவில் கிடையாது, பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுவீங்க, ஒகேஷனலாக ஸ்மோக் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட வென் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் ப்ரெக்னென்சி அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கண்டென்ட் உடம்புல இருக்கும் போது யோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுறோம், டாக்டர் விசிட்ஸ் போகிறோம், ப்ராப்பர் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தாலே போதும், கண்டிப்பாக யோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இல்லை திங்ஸ் தட் யூ கெட் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா எனக்கு என் டாக்டர் சொன்னதும் அதுதான், பி காம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்காது, ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாயிரு அண்ட் யூ வில் கெட் வாட் யூ வாண்ட்னு. ஸோ நம்ம இத்தனையும் தாண்டி வந்து ஒன் ஃபைன் டே வென் வி கெட் டு நோ தட் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படிங்கும் போது அதோட ஹாப்பினஸ் இட் ஹாஸ் நோ லிமிட்ஸ். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஸோ பி சேஃப் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.